பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனிமே ஆனந்தியை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நந்தாவ காரியத்தை கொலை பண்ணது அவர் தான், அது அவரே ஒத்துக்கிட்டார். ஏங்க இன்னும் அதுக்கு அவங்களை பிடிச்சிட்டு இருக்கீங்க, விடுங்க அவங்கள. அன்பு சூப்பர். ஆனந்திய பிரஸ் முன்னாடி நிறுத்த போறாங்கன்னு சொன்னதும் எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா சரியான டைம்க்கு நீ வந்து ஆனந்திய காப்பாத்திட்ட. நல்ல வேலை பண்ண அன்பு, தப்பா எதுவும் நடக்கல. ரொம்ப தேங்க்ஸ் அன்பு. நீங்க இவரதான் கோர்ட்ல சப்மிட் பண்றதா இருந்தீங்களா? ஆமா ஆமா, கஷ்டப்பட்டு அவரை தேடி கூட்டிட்டு வந்தா இவங்க பேர் வாங்குறாங்க பாத்தியா? நம்ம பேருக்காக வாடாத பண்ணோம், ஆனந்திக்காக தாண்ட பண்ணோம். இப்போதைக்கு இவ்வளவு போதும், நான் இவரை கோர்ட்ல சப்மிட் பண்ண போறேன், மத்த விஷயங்களை கோர்ட்ல வந்து தெரிஞ்சுங்க. இப்ப கிளம்புங்க. இவர வண்டியில ஏத்தியா? சார் ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனந்தே இங்க வாமா. அம்மா ஆனந்தி, அந்த பொம்பளை பொறுக்கிய கொன்னதுமே நான் சரண்டர் ஆகணும்னு தான் நினைச்சேன். ஆனா என் பொண்ணு அஸ்திய அவனை பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான் கரைப்பேன்னு வச்சிருந்தம்மா. அதை கரைச்சிட்டு வந்து சரணடையலான்னு இருந்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் பொண்ணோட அஸ்திய நல்லபடியா கரைச்சிட்டம்மா. ஆனா அதுக்குள்ள சரண்டர் ஆகணுங்கிற மனசு எனக்கு வரலம்மா. கடைசி காலத்துல நல்ல மனுஷனா கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் பொண்ணுக்கும் உன் வயசுதாமா இருக்கும், நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. உனக்கு ஒரு பிரச்சனைனா அது என் பொண்ணுக்கு வந்த மாதிரிதான். நான் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க போறேன்னு அன்புதாமா புரிய வச்சாரு. உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்ட, என்ன மன்னிச்சிருப்பா? ஐயோ ஐயா, நீங்க ரொம்ப பெரியவர், மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. ஐயோ ஐயா, என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு? தயவு செஞ்சு விடுங்கய்யா. நீங்க மட்டும் இந்த நேரத்துக்கு வந்து சொல்லலன்னா ஆனந்தியோட வாழ்க்கையே பாட போயிருக்கும். போலாம் சார். நித்யா, நீ அகிஸ்டோட ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு நேர கோர்ட்டுக்கு வந்து. ஓகே சார். கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துக்குற. இன்ஸ்பெக்டர், இனிமேலாவது உங்க ஈகோவுக்காக நல்லவங்க வாழ்க்கையை பலி கொடுக்க நினைக்காதீங்க. சாரி மேடம், சாரிம்மா. கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துக்குற. கடவுள் தான் அந்த பெரியவர் ரூபத்துல வந்து ஆனந்தைய காப்பாத்திருக்கா. ஆனந்தி, நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத, பயப்படாத, ரிலாக்ஸ் ஆறு. ரியலி தேங்க் யூ சோ மச் அன்பு. ஐயோ சார், என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பீங்க. சரி, நான் ஆனந்தியை கொண்டு போய் ஹாஸ்டல்ல ட்ராப் பண்றேன். ஆனந்தி வா. வாங்க நம்ம போலாம். ஆனந்தி வா, போலாம் வா. நாளைக்கு பார்க்கலாம் ஆனந்தி.
இதான் நீங்க வேலை பார்க்கிற லட்சணமா தனபால்? முதல் பார்சல் வரும்போதே நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஹாஸ்டல் வரைக்கும் போலீஸ் வர நிலைமை வந்திருக்குமா? ஒரு செக்யூரிட்டியா இருந்துகிட்டு இவ்வளவு கேர்லெஸ்ஸா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இப்படி ஒரு ஆள் எனக்கு தேவையில்லை. உங்க சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க இன்னையோட நின்னுடுங்க தனபால். இனிமே நீங்க வர வேண்டாம் இங்க. மேடம் மேடம் மேடம், என்ன வேலை விட்டு போக சொன்னா நான் எங்க மேடம் போவேன்? என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்குதா மேடம்? பார்சல் தானே, கொஞ்சம் கவனம் குறைவா இருந்துட்டேன். இனிமே சத்தியமா இந்த மாதிரி ஒரு தப்ப நான் இனிமே பண்ணவே மாட்டேன் மேடம். அடுத்த தடவை கூட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங். இல்ல மேடம், இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது மேடம். போங்க, போய் வேலையை பாருங்க.